சோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து क्वेश्चन நம்பர் 9 பிசினஸ் மேத் பார்த்துட்டோம். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. அப்படினா சம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எல்லாமே ஜஸ்ட் லாக்கு தென் விச் ஒன் கால்குலேட்டர் வச்சு ஈஸியா போட்டுடலாம். அதே மாதிரி ஃபார்முலா அப்படிதான் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலாவா தான் இருக்கு. சோ ரொம்ப சந்தோஷமா போடலாம். இங்க என்ன இருக்கு எஸ் எஃப் இது வந்து क्वेश्चन ஏ we want to find arithmetic mean geometric mean and harmonic mean clear inge x f modala vandu x ayum f ayum multiply pandren you are multiplying x and f adhe mari you are dividing x x by f clear divided by inda f um f tha maala varanum x will come down last video la kuda pathinga frequency will come first then divided by x idu okay va adutathu inda x ku log x ni kandupidikkum x we want to find log x kaalam romba chinna da irukka adutathu inda frequency yu log x yu multiply pannum you are multiplying f log x enna nalla pannalam x f um kuduthirukke then f um x um multiply pandra first two kaalam you are multiplying adutathu vandu log x kandupidikkum x ku enna kandupidikkum log x kandupidikkum logarithmic table vechi log x kandupidichukonu adutha inda frequency ah kandupidicha log x ayum multiply pannanum adutha f ayum x ayum divide pannanum f um x um multiply pandra f um x um divide pandra adutha x ku log x kandupidikkira இந்த ஃப்ரீக்வன்சியும் லாக் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும் போட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அரித்மெட்டிக் மீன் தென் ஜியாமெட்ரிக் மீன் தென் ஹார்மோனிக் மீன் கண்டிப்பாக அரித்மெட்டிக் மீன் கிரேட்டர் தேன் ஜியாமெட்ரிக் மீன் கிரேட்டர் தேன் ஹார்மோனிக் மீன் நமக்கு பார்ப்போம் இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறது எல்லாமே எதில் வச்சு பண்ண போகிறோம் ஈஸியாக கால்குலேட்டர் வச்சு பண்ண போகிறோம் அதேமாதிரி லாக் இருக்குன்னா இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்க போகிறேன் இங்க லாக் எக்ஸ் க்கு கரெக்டரிஸ்டிக் மட்டும் சொல்லிறேன் லாக் எக்ஸ் இங்க வந்து ஒரு டிஜிட் வருது அப்ப இங்க என்ன வரும் 0. இங்க இது நீ கண்டிப்பா நீ தான் போடணும் சப்போஸ் இஃப் யூ கமிட் மிஸ்டேக் ஹியர் ஹோல் சம் ரங் அப்புறம் அப்படியே அடிச்சிட்டோம் சோ கரெக்டரிஸ்டிக் கவனமா இருக்கணும் சோ இங்க ஒரு டிஜிட் வந்தா நான் ஃபார்ம்ல என்ன சொல்லிருக்கறேன் -1 சோ ஒரு டிஜிட் ஃபைல்ல -1 னு போட கூடாது நாட் 5-1 4 போட்டுறது திஸ் இஸ் ராங் எவ்வளவு டிஜிட் நம்பர் ஆஃப் டிஜிட் -1 நம்பர் ஆஃப் டிஜிட் 1 சோ -1 எல்லாமே வேண்டாம் கன்ஃபியூஸ் ஆயிடும் ஒரு டிஜிட் வந்தா 0 ரெண்டு டிஜிட் வந்தா 1 ஹியர் 1 எல்லாமே 1 தான் தென் இங்க ஃபர்ஸ்ட் பிகினிங் டே எழுதி வச்சிரு அதுக்கு அப்புறம் நவ யூ see the log book இது வந்து இதுல லாகரித்மிக் டேபிள்ல பார்த்ததுக்கு அதுக்கப்புறம் எதை எதை மல்டிப்ளை பண்ணும் எஃப் ஐயும் லாக் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ற ஸோ இந்த 18 இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அதே மாதிரி 16 இதுவும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் மல்டிப்ளை பண்றப்ப கொஞ்சம் ஹேப்பிளா இருக்கும் இது வந்து ஹைட் பண்ணிக்க ஏன்னா இதே இதையே சட்டன் மல்டிப்ளை பண்ணக்கூடாது so in that way you are doing and write the remaining player program so idu vandu nama ipo idu varaikku edutta idu nama epa edha use panni edurom calculator use panni idha multiply panni potuttu idu ellathiy appadiye alaga add panni adutathu f divided by x f enna 18 by 90 illa onnu mattum ipo edutta irukra so 18 by 90 irukku This also we are using the calculator and do this. So I will do this. I will divide this. Students are committing mistakes here only. So for 3.6, all the students are 0. In the driver part, the students are making mistakes. All alignment is correct. Unit place, 10th place, 100th place, 1000th place. அப்படிதான் எழுதிட்டு இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த டெசிமல் நம்பர் இங்க வெறும் 3.6 தான் இருந்தது பட் இங்க எல்லாம் 4 டிஜிட் வர்றதுனால கண்டிப்பா நீ என்ன போட்டுக்கணும் இப்படி 0 போட்டு இந்த மாதிரி எழுதணும்
இந்த இடத்துல ஜஸ்ட் டூ தான் இருக்கு. அப்ப நீ டூ வந்து இந்த இடத்துல எழுதிட்டே ராங் டெசிமல் நம்பர், இது வந்து ஹோல் நம்பர். அப்ப அதுக்கு நேரம் இது எழுதிட்டு இங்க வந்து கண்டிப்பா ஜீரோ போட்டுக்கணும். நீ ஒத்துக்குதான், நீ கண்டிப்பா நீ இப்ப எழுதவே மாட்டேன். நீ என்ன பண்ணுவ அப்படின்னா இந்த சிக்ஸ் ஃபைவ் இந்த பக்கம் தள்ளி கூட எழுதிடுவேன். அப்ப ஆட் பண்றப்ப என்ன ஆயிரும், டிஃபிகல்ட் ஆயிரும். பட் சின்ஸ் யூஆர் யூசிங் கால்குலேட்டர் ஈஸி தான், பட் எழுதுறப்பவும் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும். இங்க போர் டிஜிட் இருந்தா அப்படியே போர் டிஜிட் வர மாதிரி நீ எழுதிக்கணும். இப்ப அரித்மெடிக் மீன் ஃபார்முலா என்ன, சிக்மா எஃப்எக்ஸ் பை கேபிடல் என். போன சம்ல ஸ்மால் என் யூஸ் பண்ணணும், பிகாஸ் நோ ஃப்ரீக்வன்சி அட் ஆல். சோ ஃப்ரீக்வன்சி வர்றப்ப யூ ஆர் யூசிங் கேபிடல் என். சிக்மா எஃப்எக்ஸ் என்ன வந்தது 3080 இல்லையா, பை கேபிடல் என் எவ்வளவு வருது 138. இந்த this is nothing but capital N. So 138. இதை நாம என்ன பண்ணிக்கலாம், கால்குலேட்டர் வந்து இதை ஈஸியா போட்டலாம். அடுத்து வந்து ஜியோமெட்ரிக் மீன் போடணும். சோ இதுக்கு வந்து அடுத்தது ஃபார்முலா என்ன வரும், ஃபார்முலா நான் இப்போ இந்த ரிமெம்பர் ஜியோமெட்ரிக் மீன் ஈக்குவல் டு, இது நான் டைரக்டா வீடியோலயே கொண்டு வரணும் அப்படிங்கறதால நான் முன்னாடி ஃபார்முலா எழுதல என்ன. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும், கண்டிப்பாக ஆன்டி லாக் அப்படின்னு எழுதி எழுதணும். தென் சிக்மா எஃப் லாகர், எஃப் லாகர்ஸ் மல்டிப்ளை பண்ண முடியா அது பை இந்த இடத்துல என்ன வரும், கேபிட்டல் என் நாட் ஸ்மால் என் கேபிட்டல் என். இந்த ஆன்டி லாக்ங்கிறத எழுத மறந்துடுவோம். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நான் வெறும் ஏஎல் மட்டும் போட்டுட்டேன். இது இதோட எஃப் லாகர்ஸ் என்ன கண்டுபிடிச்ச 174 2483 by So 138 by 138. So 138 so either divide panni adukku na calculate pannanum divide pannadhukku you are using the calculator for antilog you are finding using the table so either divide pannadhu inge edirke adukku appuram ipo vandu point vekkanum yeah na point vandu na already na yerkanave vechittu na inda video la sollala. ஏன்னா இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். இங்கே வந்து ஒன் இருக்கு இல்லையா, ஒன் அப்படின்னா எவ்வளோ டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஃபார்முலா என்ன சொன்னேன், ஒரு ப்ளஸ் ஒன் வந்து போட்டுக்கணும். அப்போ டூ இல்லையா, ஸோ டூ டிஜிட் தள்ளி இந்த இடத்துல பாயிண்ட் வைக்கணும். ஸோ ஜியோமெட்ரிக் மீன் வந்து 18.31. இப்போ நம்ம இன்னொன்று போடணும், ஹார்மோனிக் மீன் போடணும், அங்கே இடம் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம அடுத்தடணும். இந்த அரித்மெட்டிக் மீன் 21.96 அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ நவ் யூ ஆர் டூயிங் ஹார்மோனிக் மீன். இந்த ஃபார்முலா வரைக்கும் நான் எடுத்துட்டேன். ஸோ ஹார்மோனிக் மீன் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, எனக்கே மறந்துடுச்சு. இங்கே என்ன வரணும், என் போன தடவை என்ன எழுதணும், ஸ்மால் என் பை இங்கே என்ன வரணும், எஃப் பை எஸ் ஐ திங்க். ஏன்னா ஹார்மோனிக் மீனில் மட்டும்தான் டிவிஷன் வரும், ஜியோமெட்ரிக் மீனில் மல்டிப்ளேஷன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல சிக்மா வந்துடும். இது போனதுல வந்து இந்த இடத்துல சிக்மா 1/s வந்து ஃப்ரீக்வன்சி வரல, ஃப்ரீக்வன்சி வரலன்னா ஸ்மால் என், ஃப்ரீக்வன்சி வந்ததுன்னா கேபிட்டல் என் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் என் எவ்வளவு 138 இல்லையா, ஸோ 138 தென் டிவைட் எப்படி போட்ட இடம் பெற்றது 9.6396. இது நீ கால்குலேட்டரில் ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ த ஆன்சர் ஃபார் த 14.32. கண்டிப்பாக இது லெஸ்ஸாக தான் இருக்கும், எப்பவுமே வந்து ஜியோமெட்ரிக் மீன் தான் கிரேட்டராக இருக்கும், தென் ஹார்மோனிக் மீன் லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இதை நான் அடிச்சிடறேன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ரிலேஷன்ஷிப் நம்ம தெரிஞ்சுக்கலாம், இது வந்து 21.32. So from above, so from above 21.96 greater than 18.31 greater than 14.32 that is geometric, sorry arithmetic mean greater than geometric mean greater than harmonic mean. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம், ஜஸ்ட் இந்த ரெண்டும் கொடுத்துருவாங்க, எல்லாமே லாகும்
the calculator use panikira formula mattum nalla yavichina sum vandu it's so easy for you. Thank you.